हेलो फ्रेंड्स वेलकम टू कीलकरी हनी किचन इनकी नम्बर कीलकरी हनी किचन कीलकरी स्पेशल मासिकरी रेसिपी एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम இந்த மாசிக்கறியை நம்ம தேங்காய் சாதம் நெய் சாதம் அல்லது வெறும் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கவான காம்பினேஷன் இப்போ வாங்க வீடியோவில் போய் மாசிக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து பண்ணணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது மாசிக்கறிக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டே வந்து சின்ன வெங்காயம்தான் இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் 100 கிராம் வந்து மாசி தூள் சேர்க்கிறேன் இதில் ஒரு சின்ன தேங்காயை துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காயை துருவிட்டும் சேர்க்கலாம் நீங்கள் முழு தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு சொத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நல்லா கைகளாலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப உப்பு அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் சோம்பு சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்துருங்க இந்த மசாலா வெங்காயம் மாசி தேங்காய் இது கூட வந்து நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறேங்க இந்த ரெசிபி சட்டுன்னு வந்து நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம் அதுக்கு 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் வந்து நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிறேங்க கூடவே 2 பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு தடவை கலந்துருங்க கருவேப்பிலை சேர்க்கறதுனால இந்த மாசிக்கறி வந்து ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும் ஸோ கருவேப்பிலையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து சேர்த்துக்குங்க கருவேப்பிலை வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இப்போ இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா கலந்துருங்க இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ரெசிபியோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஸோ வந்து இதை ட்ரையாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம வெங்காயம் தேங்காய் இதில் உள்ள வந்து அந்த வாட்டரே வந்து இது வந்து குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லாவுமே வெந்துடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறணும் அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுங்க இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து எலுமிச்சைப்பழம் சேர்க்குறதுனால வந்து டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் லெமன் ஜூஸும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1-2 நிமிஷம் மட்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் கீழக்கரை ஸ்பெஷல் மாசிக்கறி வந்து சூப்பராக தயாராகிருச்சு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் கீழக்கரை ஹனி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ